சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு சிறப்பு ஊடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த சிறப்பு காணொளியிலும் இஸ்ரேல் காசா போர் நிலவரம் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் கடந்த வருடம் ஒக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமானது தற்போது மாபெரும் ஒரு போருக்கு வித்திட்டு வருகின்றது காரணம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸிற்கு இடையில் மட்டும் தொடங்கப்பட்ட இந்த யுத்தமானது அதன் எல்லையை கடந்து செங்கடலில் ஹவுத்திகள் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு இடையான தாக்குதல் லெபனானில் ஹிஸ்புல்லா போராளி குழுவினுடைய தாக்குதல் ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்களின் தாக்குதல் என அதன் எல்லை விரிவடைந்து கொண்டே செல்கிறது இதனால் காசாவில் மட்டுமல்லாமல் உலகளவில் இஸ்ரேல் காசா போரின் பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்த போவதாக சர்வதேச வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையில் காசாவிற்கு ஆதரவு தெரிவித்து செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஈரான் ஆதரவு ஏமன் படைகள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பயந்து கப்பல் நிறுவனங்கள் தங்களது கப்பல்களை ஆப்பிரிக்கா வழியாக கொண்டு செல்கின்றனர் சில நிறுவனங்கள் தங்களின் வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்தமும் செய்திருக்கின்றன இவர்களின் இந்த செயலினால் செங்கடல் வழியாக மேற்கொள்ளப்படுகின்ற கப்பல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு வருகிறது இது ஒருபுறமிருக்க இருக்க நேற்றைய தினம் செங்கடல் வழியாக சீனாவின் ஹொங்கொங்கில் இருந்து பல நாட்டின் உதவியுடன் ஆசியா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சேவை வழங்கி வரும் இணையதள கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தனர் இதனால் ஆசியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் இணையதள சேவை துண்டிக்கப்படும் அபாயம் எழுந்திருப்பதாக குறித்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்நிலையில் செங்கடலை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் ஹவுதி படை நினைத்தார் செங்கடல் வழியாக சென்று வரும் இணையதள கேபிள்களை துண்டிக்க முடியும் இதற்கு முன்னதாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை எனில் இணையதள கேபிள்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஹவுதிகள் மிரட்டியிருந்தனர் பின்னர் அவ்வாறான எண்ணம் தங்களுக்கு இல்லை எனவும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என்றும் கேபிள்களை ஆய்வு செய்த பின்னரே அது குறித்த தகவல்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலைமை இவ்வாறிருக்க செங்கடல் வழியாக செல்லும் இணையத்த சேவை பாதிக்கப்பட்டால் முன்னர் கூறியது போல அதன் தாக்கம் காசாவை மட்டுமன்றி உலக நாடுகளையே புரட்டி போட்டுவிடும் தற்கால நவீன உலகில் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது இணையவழி தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்பது அனைவரும் அறிந்த விடையமை இதனால் தற்போது செங்கடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் தீவிரம் அதிகரித்தால் எதிரிகளை பழிவாங்கும் நோக்கில் ஹவுத்திகள் இணையதள சேவைகளில் கை வைக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்திருக்கிறது இருப்பினும் தற்போது சேவை இணையதள ஹொங்கொங் இதுவரையில் யாரையும் பொறுப்பு கூறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலும் செங்கடலை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் ஹவுதிகளும் இது தொடர்பில் மௌனம் சாதித்து வருகின்றனர் ஒருவேளை இந்த தாக்குதலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில் ஏதும் தொடர்புகள் இருக்குமா என்ற கேள்வியும் உலக நாடுகளுக்கிடையே எழுந்திருக்கிறது மறுபுறம் லெபனான் எல்லையில் போர் முடிவுக்கு வருவது குறித்த மறைமுக பேச்சுவார்த்தை இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் தொடங்கும் என்று லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாதி தெரிவித்திருக்கிறார் திங்களன்று பெய்ரூட்டில் அமெரிக்க தூதர் பரிந்துரைத்த வாய்மொழி முன்மொழிவை லெபனான் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை ரமலான் மாதத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேமின் நிலைமை இஸ்ரேலுக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்பதால் ரமலான் மாதத்திற்கு முன் காசாவில் போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியிருக்கின்றார் இவற்றுக்கிடையில் காசாவில் இஸ்ரேலின் போர் மேற்கத்திய சக்திகளின் வரம்பெற்ற ஆதரவுடன் நடைபெறுகிறது என்று துருக்கிய ஜனாதிபதி ரிசப் தைப் எர்டோகன் கடந்த கடந்த நாட்களாக ார் மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனங்களில் ஒன்றை நாங்கள் கண்டு வருகிறோம் என்று துருக்கி தலைநகர் அங்காராவில் தனது பாலஸ்தீன பிரதமர் மக்மூத் அப்பாசுடன் ஒரு செய்தி மாநாட்டில் எர்டோகன் இதனை கூறியிருக்கிறார் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான அப்பட்டமான இனப்படுகொலையை செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நெதன்யாகுவும் கொலையில் அவரது கூட்டு ிகளும் சட்டத்தின் முன் மற்றும் பொது மனச்சாட்சியின் முன் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டும் என்றும் துருக்கிய தலைவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இறுதியாக காசா மீதான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் தொழில்நுட்பங்களை கனடா ஏற்றுமதி செய்திருப்பதாக குறிப்பிட்டு கனேடிய சட்டத்திறன்கள் குழு கனடாவின் உலகளாவிய விவகார அமைச்சின் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது அந்த ஆயுதங்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களில் பயன்படுத்தப்படலாம் என்றும் ஹமாஸ் படைகள் தாக்குதல் முன்னெடுத்த அக்டோபர் ஏழாம் திகதிக்கு பின்னர் குறைந்தபட்சம் இருபத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆயுதங்களுக்கு கனடா அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமல்ல என வாதிட்டுள்ள கனடா அந்த ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது தற்போது இந்த விவகாரம் தொடர்பில் சிஎல்ஐ எச் ஆர் என்ற சட்டத்திறனிகள் அமைப்பு பெட் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது கனடாவின் வெளிவிவகார அமைச்சரே இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்தவர் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது அப்படியான ஏற்றுமதி சட்டவிரோதம் என்றும் கனடாவின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் அதன் சர்வதேச கடமைகளை மீறும் செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்நிலையில் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னர் போர் பிரகடனம் செய்திருக்கின்ற இஸ்ரேல் இதுவரைக்கும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களை கொன்றிருக்கிறது இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலினால் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி காசாவில் பஞ்சமானது தலைவிரித்து ஆடுகிறது என்றும் ஐநா அமைப்பு எச்சரித்திருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த சிறப்பு காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க